Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ், கிளைம்பிங் வெரைட்டிஸ், ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ், ரேர் வெரைட்டி டிராஃபிக்கில் ஹைபிஸ்கஸ், ஃப்ரூட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ரோஸ் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதாவது கலர் கலரான பூக்கள், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக எந்த நாள்லையுமே பூக்கக்கூடிய நாட்டு வெரைட்டி பூக்கள் மாதிரி ரெண்டு வெரைட்டிஸ் வந்திருக்குங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி பூக்கள் மாதிரி, அதாவது லோ மெயின்டெனன்ஸ், அதிக பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நாட் ரோஸ் தாங்க. நாட் ரோஸ்லேயே இது பார்த்திங்கன்னா சிகப்பு நாட் ரோஸுங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் உருவானது தாங்க. இந்த செடி மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுக்கலாங்க. மாடி தோட்டம் நிலம் ரெண்டு பிளேசஸுமே வச்சுக்கலாங்க. ரெண்டு பிளேஸுக்குமே நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடிய நாட் ரோஸ் தாங்க இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் உருவானதுங்க. அதனால் நீங்கள் வச்சு பிளான்ட் நல்லா மெச்சூராக வளர்ந்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு குச்சி வெட்டி எடுத்து மணலில் சொல்லி வச்சிங்கன்னா ரூட் ஃபார்ம் ஆகிடும், அதுலேயும் பூக்கள் பூக்குங்க. இன்றைக்கி இந்த நாட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோசஸ் தாங்க. செவன் டேஸ் ரோசஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடு வரக்கூடியது. இந்த பிங்க் ஷேடு வரக்கூடிய செவன் டேஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி வந்திருக்குங்க. எல்லோ சைடு வரக்கூடிய செவன் டேஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே இன்றைக்கி வந்திருக்குங்க. எல்லோனா சாண்டல் கலருங்க, ரெண்டு வெரைட்டியுமே வந்திருக்கு. செவன் டேஸ் ரோசஸும் நாட் ரோஸ் மாதிரி தாங்க. நீங்கள் ஸ்டெம் வெட்டி வச்சாலே வந்துடும், எல்லா கிளைமேட்டுமே ஹெல்த்தியாக வரும். டெரஸ் கார்டன் நிலம் எல்லா பிளேசஸ்லையும் வச்சுக்கலாம். பூக்கள் எந்த நாள்லையுமே லோ மெயின்டெனன்ஸில் அதிக பூக்கள் தரக்கூடிய செடி தாங்க இந்த செவன் டேஸ் ரோசஸ். இன்றைக்கி இதில் ரெண்டு வெரைட்டியுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் மாதிரியே பூக்கக்கூடிய ரோசஸுங்க. இந்த ரோஸோட ஐடி பார்த்தீங்கன்னா பார்லே டி ஜார்டின்ஸ் ரோசஸும்பாங்க. பார்க்குறதுக்கு செவன் டேஸ் ரோஸ் மாதிரியே இருக்கும், நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். செவன் டேஸோட ரெண்டு மடங்கு பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடியதுங்க இந்த பார்லே டி ஜார்டின்ஸ் ரோசஸ். இந்த வெரைட்டி ஃபாரின் பிரீடர் உருவாக்கம்தாங்க. இந்த கலெக்ஷன் நம்ம ஊரில் எல்லா கிளைமேட்டுமே, வெயில் மழைன்னு எல்லா கிளைமேட்டுமே வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மேஜிக்கல் ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாடாபுராமும். இந்த ஆப்ரகாடாபுரா ரோசஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகி பூக்கக்கூடியதுங்க. சேஞ்ச்னா சம்டைம் எல்லோ பெட்டல்ஸ் ரொம்ப அதிகமாகவும் ரெட் பெட்டல்ஸ் டாட்டடாக வரும். இந்த முறை பாருங்கள், ரெட் பெட்டல்ஸ் அதிகமாகவும் எல்லோ வந்து டாட்டடாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் நல்லா மாறி பூக்கக்கூடியதுங்க. இந்த ஆப்ரகாடாபுரா கிராஃப்டிங் மெத்தடில் மட்டும் நாங்கள் உருவாக்க முடியும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர் ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இது பிளாக் ரோசஸில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் மட்டும்தாங்க வரும். பட் ஆப்ரகாடாபுராவில் பிளாக், எல்லோ, அந்த ஸ்ட்ரப் வெரைட்டி மூணு கலெக்ஷனுமே பூக்குங்க. இன்றைக்கி இந்த ஆப்ரகாடாபுரா அண்டு பிளாக் டைகர் ரோஸ் ரெண்டுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க, செமி கிளைம்பிங் ரோசஸ்னு சொல்லுவாங்க, கொடி ரோஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடுங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே நல்லா வருங்க. இந்த பிளான்ட் கட்டிங்ஸ் மெத்தடில் நீங்களே வீடுகளில் உருவாக்கலாங்க. அதாவது பிளான்ட் நல்லா ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா மெச்சூரான ஸ்டெம் எடுத்து தேங்காய் நார் இல்லை மணலில் சொருவி செமி ஷேடான பிளேசஸில் 45 டேஸ் வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபேரி ரோஸ் உங்கள் வீட்டில் ஓன் ப்ரொடக்ஷனில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க வரும். பட் நம்மள்ட்ட வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் தாங்க. கிராஃப்டிங்கிறது பிளான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பூக்கள் ரொம்ப அதிக அளவில் பூக்கிறதுக்கு தாங்க கிராஃப்டிங் பண்ணுறதாங்க ரீசன். இன்றைக்கி இந்த ஃபேரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோசஸ் தாங்க. இருக்கிற ரோசஸ்லேயே, வேர்ல்டில் இருக்கிற ரோசஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான, பெஸ்ட்டான, எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு ரோசஸ் இந்த டபுள் டிலைட் கலெக்ஷன் தாங்க. கலரே பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், எல்லா கிளைமேட்லேயுமே பூக்கக்கூடியதுங்க. இந்த ரோசஸ் கிராஃப்டிங்கில் தாங்க பூக்கள் அதிகமாக வரும், லைஃப் வரும், 10 வருடத்துக்கு மேலே பூக்கக்கூடிய வெரைட்டிங்க இதெல்லாம். அதே மாதிரி வாசனை பன்னீர் ரோஸை விட அதிகமாக வரக்கூடியது, நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாகவே வந்திருக்குங்க. எத்தனை பிளான்ட் வேணாலும் இந்த டபுள் டிலைட் கலெக்ஷன் நம்ம நர்சரியில் கிடைக்கும். இன்றைக்கி இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. அதேமாதிரி டெரஸ் கார்டன்லையும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் வச்சுக்கலாம், ரெண்டுக்குமே சூட்டபுளான பிளான்ட்டு தாங்க இந்த டபுள் டிலைட் வெரைட்டி. நீங்கள் க்ரோ பேக்கில் பிளான்டிங் பண்ணமானா 15 இன்ச் க்ரோ பேக்குக்கு மேலே நட்டுவீங்கன்னா அப்போ தான் பிளான்ட் ஹெல்த்தியாக வரும், பூக்கள் அதிகமாக பூக்கும். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை பூக்கள் பறிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டெம் பூவோட அடி காம்போட பறிக்காதீங்க, காம்பு கீழே ரெண்டு இலைகள் விட்டு வெட்டுங்க. இந்த மாதிரி இலைகள் விட்டு வெட்டுங்க. அப்படி வெட்டுறதுனால உங்களுக்கு பிளான்ட்டோட ஸ்டெம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ணுங்கள், அதனாலையும் பிளான்ட்டு ஸ்டெம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு மொட்டுக்கள் அதிகமாக கிடைக்குங்க. இன்றைக்கி டபுள் டிலைட் கலெக்ஷன் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, டார்க் பர்பிள் கலரில் வரும்.
ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸோட அதிக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியதுங்க. பஞ்ச் வெரைட்டி கலெக்ஷன் தான் இந்த மாதிரி. ரேர் கலர் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் மட்டும்தாங்க உருவாகும். பிளான்ட் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாகவே வந்திருக்கு. அதே மாதிரி பிளான்ட்டை நீங்கள் ப்ரூனிங் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அதை வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பூக்கள் அதிகமாக அதான் ஒரே கிளையில். இப்போ பாருங்கள் இது ஒரு முறை ப்ரூனிங் பண்ண பிளான்ட்டை மொட்டுக்கள் எந்த மாதிரி கொத்து கொத்தாக வைக்கிறது பாருங்கள். ப்ரூனிங் நாங்கள் பண்ண சொல்கிற ரீசன் இதாங்க. அந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பூக்களோட அளவு அதிகமாக வரும், பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு மிட்நைட் ப்ளூ கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோசஸ் தாங்க. சம்மர் ஸ்னோ ரோசஸில் இன்றைக்கி மூணு கலருமே வந்திருக்குங்க. அதாவது ஒயிட் கலருக்கு, பிங்க் இருக்குது, சாண்டல் கலர் இருக்குது, மூணு கலர் சம்மர் ஸ்னோவுமே வந்திருக்குங்க. சம்மர் ஸ்னோ பார்த்தீங்கன்னா இருக்கிற ரோசஸ்லேயே பன்னீர் பட்டனை விட அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் மூணு நாள் தாங்க தாங்கும். பட் செமி கிளைம்பிங் மாதிரியே போகும். ஆர்னமெண்டல் பர்பஸ் அளவுக்கு எந்த நாள்லையுமே பூக்கள் பூக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கிற ரோசஸில் பெஸ்ட்டான ரோசஸ் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் ஸ்னோ கலெக்ஷன் தாங்க. அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கக்கூடியது. அதேமாதிரி கலர் லைட் கலராக தாங்க இருக்கும். பட் ரொம்ப அட்ராக்டிவ் லைட் கலர்லேயே அட்ராக்டிவாக இருக்கிற ரோசஸ் இந்த சம்மர் ஸ்னோ ரோசஸ் தாங்க. இந்த சம்மர் ஸ்னோ ரோசஸில் மூணு கலருமே வந்திருக்குங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற எல்லா ரோசஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸுங்க. அதாவது செம்மண்ணில் பிளான்ட்டை பிளான்டிங் பண்ணி டெய்லியும் தண்ணீர், மாதத்துக்கு மூணு முறை உரம், சாலிட் ஃபெர்டிலைசரே கொடுங்க, அதை தொழு உரமே கொடுங்க. இதை கொடுத்தாலே போதுமானதுங்க. எந்த நாள்லையுமே கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி சம்மர் ஸ்னோ கலெக்ஷன் மூணுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கப் ரோசஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டான வெரைட்டிங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயின்பாங்க. பாருங்கள் பூக்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக அழகாக இருக்கணும். இந்த கப் ரோஸோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் தாங்க. இந்த கப் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கலர் பேல் பிங்க் கலருங்க. கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் பூக்கும், அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ரோஸே பிடிக்காதவங்களுக்கு கூட டக்குன்னு பிடிக்குங்க. இந்த கப் ரோஸ் பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க. அதாவது நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கும்போது பேல் பிங்க் கலர்லேயும், ஹாட் கிளைமேட்டாக இருக்கும்போது நல்லா பியூர் ஒயிட் கலர்லேயும் பூக்கும். கலர் எந்த கலரில் பூத்தாலும் ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸை விட அதிகமாக இருக்குங்க. அதேமாதிரி எல்லா நாட்கள்லையுமே கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியான நாட்களில் ப்ரூனிங் பண்ணுங்கள். அதேமாதிரி ரொம்ப நாளாக பூக்காத பூச்செடிகளுக்கு மருந்து அதிகமாக வர வைக்கிறதுக்கு நாங்கள் நர்சரியில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதாவது பேசிக்காக நர்சரியில் டிஏபி சாலிட் ஃபர்டிலைசர் தாங்க ஊற்றும். நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா நாங்கள் பொட்டாசியம் சல்ஃபேட்டு அதாவது என்பிகேயில் என்னும் கேவும் அதிகமாக இருக்கிற மாதிரி, என் 19னா கே வந்து 25, 32, 56 இந்த மாதிரி லெவலில் இருக்கிற மாதிரி அந்த சாலிட் ஃபர்டிலைசர் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க. அதனால் எங்களுக்கு என்ன ப்ளஸ் எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிகளில் மொட்டுக்கள் பழுத்து பழுத்து கொட்டிடும். சம்டைம் கூலிங் கிளைமேட்டுக்கு மொட்டு வைக்காதுங்க. அந்த மாதிரி கிளைமேட்டில் மொட்டு அதிகமாக எடுத்து பூக்கள் அதிகமாக பூக்குது. இந்த ரோசஸ் பூ சின்னதாக பூக்கிற செடிகளும் கம்மியாக பூக்கிற செடிகளும் அந்த சாலிட் ஃபர்டிலைசர் தண்ணியில் கலந்து நாங்கள் அடிக்கிறதுனால பூக்கள் அதிகமாக பூக்குதுங்க. இதாங்க எங்கள் நர்சரியோட சீக்ரெட். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ் கலெக்ஷன்ஸும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் பன்னீர் ரோசஸ் தாங்க. இந்த ஒயிட் பன்னீருங்கிறது எங்கேயுமே கிடைக்காத ஒரு வெரைட்டிங்க, ரொம்ப ரேர் வெரைட்டி. பன்னீர் ரோஸை விட அதிக அளவில் பூக்கக்கூடியது. நாலு நாட்கள் வரையும் இதழ்கள் தாங்கி நிற்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸுக்கு ஈக்குவலாக 80% வரையும் ஃப்ராக்ரன்ஸ் வருது. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தட்லையும் வச்சுக்கலாம், கிராஃப்டிங் மெத்தட்லையும் உருவாக்கலாங்க. நீங்கள் கட்டிங்ஸ் அதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டெம் பார்த்திங்கன்னா மெச்சூர் ஸ்டெம்மாக இருக்கணுங்க. பாருங்கள் ஸ்டெம்மோட க்ரீன்னஸ் மாதிரி அந்த மரம் அந்த பட்டை அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டெம் நீங்கள் கட் பண்ணி மணலில் சொருகி வச்சிங்கனாலே 45 days ரூட் ஃபார்ம் ஆகி பிளான்ட் வந்துடுங்க. ஆனால் 45 நாட்கள் ஆனாதாங்க ஒரு செடிக்கு வேர் உருவாகும். இந்த செடிகளுக்கெல்லாம் செமி சேடான பிளேசஸில் தான் வைக்கணும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரினா பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஒயிட் பன்னீர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. கிராஃப்டிங் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே மொட்டுக்கள் அதிகமாக இருக்கும். பாருங்கள் இந்த சிங்கிள் பிளான்ட்டில் மொட்டுக்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எல்லா டைமும் இவ்வளோ பெரிய செடிகள் கிடைக்காதுங்க. பட் இந்த செடிகள் வெறும் தண்ணீர் ஊற்றினாலே இந்த அளவுக்கு ஈஸியாக பெருசாக வந்துடும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஒயிட் பன்னீர் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ரோசஸ் தாங்க. ஹனி டிகியான் ரோசஸ்ம்பாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட் கலரில் கப் ஷேப்பில் பூக்குங்க. அதேமாதிரி பூக்கள் பார்த்தா ஒரு வாரம் வரையும் தாங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் பிங்க் ஷேடுக்கு மாறுது, இந்த மாதிரி மாறிடும். அதேமாதிரி பிளான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அதிக அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது ரோஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப ஒரு பிடிச்சமான ரோசஸ் தாங்க. ரோஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கனாலே இந்த ஹனி டிஜான் ரோசஸ் கட்டாயம் தேடி வாங்குகிறாங்க, ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க இந்த ஹனி டிஜான் ரோசஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான வெரைட்டி.
இந்த ஹனி டிஜான் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. பாருங்கள் பிளான்ட் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக வந்திருக்கு. இதில் ஒரு 10 பீஸ் வரையும் தாங்க ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் அதிக அளவில் பூக்கக்கூடிய கலெக்ஷன் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தது. டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே நாளைக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர காமிக்காத மீதி டிஃப்ரெண்ட்டாக இருக்க எல்லா ரோஸ் கலெக்ஷனையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஒன் செகண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம வீடியோவில் தெரிகிற நர்சரி நம்பர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.